எத்தனை தடவை ட்ராவல் பண்ணாலும் எனக்காக ஒவ்வொரு தடவையும் வந்து ரொம்ப நேரம் நின்று சென்ட் ஆஃப் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டட்டும். ட்ராவலில் நோன்பை விடுறது கூட அனுமதி இருக்குது, ஆனால் தொழுகையை விடுறதுக்கு எந்த நேரத்துலையும் அனுமதி கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய உம்ரா சென்னையிலேருந்து கிளம்புறோம். ரொம்ப வச்ச நிலையில் ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு. சென்னை டு சவுதி டைரக்ட் ஃப்ளைட் இல்லாதனால கனெக்டிங் ஃப்ளைட் ஒமான் போய் போகிறோம் சவுதிக்கு. அங்கே போய் ஒரு 7 hours லே ஒரு இருந்துட்டு இன்ஷால்லாஹ் அங்கேருந்து ரியாத் போகணும். அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. அல்லாஹும்ம அந்த சாஹிபு சஃபரின் அஹாதா ஒத்தவி அண்ணா பாதா. அல்லாஹ் இந்த பிரயாணத்தை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாத பிரயாணமாக அல்லாஹ் ஆக்குவானாக. அமீன் குருங்கள்.
நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேன் கொடுத்து நம்மளுடைய பாஸ்போர்ட்டை எப்படி ஸ்கேன் பண்ணிக்கணும். நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்துடும், இதை ஒய்ஃபைல போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர் தானிஃபி ஒன் ஹினா வாஹித் பஸ் வாஹித் பஸ் தாஜ் ஃபி சாம்சங் கம்பெனி ஹத கம்பெனி ஏஷ் ட்ராவலெக்ஸ் ட்ராவலெக்ஸ் டவுன் அலமதுல்லா ஒமான் வந்து இறங்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நோம் திறக்கிற டைம் வந்துடும். இந்த ஒரு டைம் படி 6:30 தான் நோம் திறக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இன்ஷால்லாம் டைம் ஆயிடுச்சு. பிஸ்மில்லா. தண்ணி கிடைக்கல, அதனால் இந்த ஊருடைய ஸ்பெஷல் காவா. தஹபத்தமௌ மொபத்தல்லத்தில் ஊருக்கு வசபத்தல் அஜுரு இன்ஷா அல்லா. சென்னையில் சஹர் வச்சு ஒமானில் நோம்பு திறக்கிறேன். இந்த ரிசுக்கை அல்லாஹ் இந்த இடத்துல வச்சுருக்கான். யாருடைய ரிசுக்கை அல்லாஹ் இந்த இடத்துல வச்சுருக்கான்றது அல்லாஹை தவிர யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் அக்பர். ஒமானில் வெயிட்டிங் ஹவர்ஸ் முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளைட்டு ரியாதுக்கு வந்து 40 ரியாதில் போயிட்டு சஹர் வச்சுட்டு அங்கேருந்து மக்காவுக்கு பஸ்லையா ஃப்ளைட்லையா கார்லையாங்கிறத முடிவு பண்ணுறோம். இன்ஷால்லாஹ் Low level lighting will guide you to your nearest exit.
ரியாதில் இருந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். இன்ஷால்லா மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மக்கா கிளம்பணும். எல்லா கடையுமே முடியிருக்கு நோம்புனால். இந்த ரெஸ்டாரண்ட் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மார்க்கெட், ரியாதில் இருக்கிற சின்ன சின்ன மார்க்கெட், ஹோல்சேல் கடை, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கடை எல்லாமே முடியிருக்கு நோம்புனால். பாப்போம், வெயிட் பண்ணுவோம் எப்போ திறக்கிறாங்கன்னு. இந்த ஷாப் தான் காலையில் 8:00 AM சாயந்தரம் 4 மணி வரையும் போட்டிருக்கு. நோம்புனால் ஒன்றும் திறக்காமல் இருக்காங்க. அலம்துல்லா, ஃபைனலி கடை திறந்தாச்சு. போய் பார்ப்போம். மணி மாற்றியாச்சு. 4,250 ரூபாய்க்கு சவுதிரியால் வந்து கன்வென்ஷன் சார்ஜஸ்லாம் சேர்த்து 182 சவுதிரியால். அலம்துல்லா, ரியாத் டு மக்கா பை காரில் கிளம்பியாச்சு. பிரயண துபா உதிப்போம். சுபஹானல்லதி சஹ்ரல லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஸஃபரினா ஹாதா வதிப் அன்னா பஅதா. காரில் போனால் கிட்டத்தட்ட ஒரு 8 hours 9 hours கிட்ட ஆகும். இதே நம்ம பஸ்ஸில் போனோம் அப்படின்னா, ஒரு இங்கே உள்ள கவர்மெண்ட் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா ஒரு 12 hours 14 hours ஆகும். இதே தனியார் பஸ்ஸில், ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் ஒரு 12 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். பஸ்ஸில் போனாலும் இதே முன்ன பின்ன கொஞ்சம் சார்ஜஸ் தான் வரும். ஒரு 200 ரியால் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. கார்லேயும் நமக்கு அலம்துல்லா கம்மியாக தான் கிடச்சிருக்கு. 200 ரியாலில் சொல்ல போகிறோம். எல்லாம் இந்த பிரயாணத்தை எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் ப்ளேஸ் ஆக்கி தருவோம்னா. Thank you.
அலம்துல்லா. இப்போ தாயிஃபில் சைலுல் கபீர் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இதுக்கு கர்னூல் மனாசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் வரக்கூடியவர்கள் வந்து மீக்காத் எல்லையில் வந்து இஹ்ராம் கட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்காவை சுற்றி மக்காவுக்கு வெளியில் 5 எல்லைகளை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் வரக்கூடியவர்கள் அந்த 5 எல்லையை தாண்டி தான் அங்கே அந்த இடத்துல தான் இஹ்ராம் கட்டி நீயே சொல்லி வரணும். அதில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய எல்லை தான் இந்த எல்லைகள். குறிப்பாக குவைத்திலிருந்து துபாயிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த எல்லையிலிருந்து இஹ்ராம் கட்டி நீயே சொல்லிட்டு வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தாயிஃப் பள்ளியோ செல்ல அசுர தொழுகை தொழுதுட்டு இன்ஷால்லாஹ் கிளம்புறோம். சவுதி ஸ்பெஷல் கஹ்வா. ثلاث ريال எல்லாம் திரும்ப மக்கா கிளம்பிட்டோம். இங்கேருந்து மக்கா ஒரு 80 கிலோமீட்டர் தான், சீக்கிரம் போயிடலாம். ரியாத்திலேருந்து 11:30 மணிக்கு கிளம்புனது, இப்போ 6:00 நல்லா சீக்கிரம் வந்தாச்சு. சொல்ல இங்கேருந்து ஒரு மணி நேரத்தில் மக்காவுக்கு போயிடலாம். ரியாத்திலேருந்து கிளம்பும் போது அந்த ட்ராவலே கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஆனால் மக்கா பக்கத்தில் வர வர அந்த டயர்லாம் எனர்ஜியாக மாறுது. மஷாஅல்லாஹ், தாயிஃப் அருமையான ஒரு ஊர். இங்கே இருக்கிற சவுதி மக்களுக்கு இதுதான் ஒரு ஹில் ஸ்டேஷன். நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்க இங்கே தான் வந்து கூலிங்கை வந்து ரசிக்கிறதுக்கு வருவாங்க. எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் இந்த இடம் எப்போவுமே கூலிங்காக இருக்கும். அவங்க குளிர் காலத்தில் ரொம்ப கூலிங்காக இருக்கும். நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கூலிங்கை வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. அலம்துல்லா, இஷா தொழுகைக்கு ஹரமுக்கு வந்தாச்சு. இஷா தொழுதுட்டு இப்போ தராய தொழுகைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். يا قوم
أسألكم عليه أجرا إن أجري إلا على